கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் நேற்றைய தினத்தில் பார்த்த வாக்குத்தத்தை, அந்த வசனத்தை நாம் மீண்டும் தொடரப்போகிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் எப்படி தேவ பிரசன்னத்தில் காத்திருந்ததினாலே அவன் தேவனுடைய பிரசன்னத்திலும் காத்திருந்தான். அதே நேரத்தில் தேவனுடைய நேரம், காட்ஸ் டைம் வருவதற்காகவும் அவன் காத்திருந்தான். அப்படி காத்திருந்த போது அவன் சாதாரண நிலையிலிருந்து சிறைச்சாலையில் அடிமையாய் விற்கப்பட்டு சிறைச்சாலைக்குள் கடந்து போன அந்த நிலையிலிருந்து அவன் உயர்த்தப்பட்டு அந்த தேசத்திற்கே ஒரு ராஜாவை போல் அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்திற்கே அவன் ராஜாவாய் காணப்பட்டான், அதிபதியாய் காணப்பட்டான் சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொண்டு நாம் இந்த நாளில் மீண்டும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய தினத்தில் நாம் மீண்டும் ஆதியாகமத்தின் புத்தகம் 49 வசனத்திலிருந்து 49 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 26 வசனம் வரை வாசிப்போம். நேற்றைய தினத்துல 49 அதிகாரம் 24 மட்டும் நாம் தியானித்தோம். இன்றைய தினத்துல 49, 24 26 வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தின் மெசேஜை நீங்க இன்னும் கேட்கல அப்படின்னா நீங்க அதை கேட்டுட்டு நீங்க இந்த மெசேஜுக்கு வாங்க. அப்ப நேற்றைய தினத்துல பார்த்ததும் உங்களுக்கு புரியும், இதுவும் நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய தொடர்ச்சிங்கிறதுனால இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தின் வாக்குத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49 அதிகாரம் 24-26 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமேன். அருவி தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 49 அதிகாரம் 24-26 வசனம் வரை சில விசேஷித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீற்று கனிதரும் செடி, அவன் நீரூற்றுக்கள் அண்டையில் நாட்டப்பட்டதான அவன் செடி என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவனுடைய சந்ததிகள் சுவரின் மேல் படருகிற கொடியை போல் அது படரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நீரூற்றுக்கள் அண்டையில் இருக்கக்கூடிய செடியை போல் அந்த யோசேப்பு தேவ பிரசன்னத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையிலிருந்து அவன் எல்லாவற்றையும் பருகி எடுத்து உறிஞ்சி எடுத்து அவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் திரும்ப அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். 24 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் அவனை வில் வீரர்களாகிய அவனுடைய சகோதரர்கள் அவனை அவன் மேல் அம்பெய்து அவனை மனமடிவாக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனாலும் அவனுடைய வில், அதாவது யோசேப்பின் வில், என்னதான் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவன் மேல் அம்பை எய்தாலும் கூட அவனுடைய வில், யோசேப்பினுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அதாவது யோசேப்பு அவன் லிட்டரலா அவன் வில் எடுத்தலாம் அவன் போராடல. அதே போல அவனுடைய அந்த புயங்களை பயன்படுத்தி அவனுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்தி யுத்தம் பண்ணக்கூடிய விதத்தில் அவன் செயல்படல. அவன் பண்ணதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை அவன் செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு அவன் ஆயத்தமானான். அவனுடைய ஆவிக்குரிய வில் அது உறுதியாய் நின்றது. அதே போல அவனுடைய ஆவிக்குரிய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அதாவது அந்த யோசேப்பினுடைய புயங்கள் தேவனுடைய கரங்களால், அதாவது பரிசுத்த ஆவியானவரால் பலத்தன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ், அவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் அப்படின்னு சொன்னா அவனுடைய புயங்கள், அந்த அவனுடைய தோள்கள்ல காணப்படக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம், அந்த ஆவிக்குரிய மசில்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. தேவ பிரசன்னத்துல அவன் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய ஆவிக்குரிய புயங்கள் அது வல்லமையுள்ளதாய் மாறிச்சு. அப்ப அவன் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து அவன் ஜெயிக்கக்கூடிய
உள்ளவனாக எழும்பினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, நீங்கள் காண்கிறீர்களோ காணவில்லையோ, நீங்கள் அனுதினமும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள், அனுதினமும் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் உங்களுக்கு உங்களுடைய சரீர பலம் அது அந்த யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் உங்களுடைய அதிகாரம், பணம், உங்களுக்கு திறமைகள், உங்களுடைய அறிவு, இது அந்த யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்னன்னா, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி தேவ பிரசன்னத்தில் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிற போது அங்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஃபெய்த் மசில்ஸ் எக்ஸசைஸ் பண்ண வைப்பாரு. அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அந்த ஆவிக்குரிய மசில்ஸ் அவர் எக்ஸசைஸ் பண்ண வைப்பாரு. அப்போ உங்க ஆவிக்குரிய மசில்ஸ், அதாவது ஆவிக்குரிய அந்த தசைகள், அதெல்லாம் பலப்பட ஆரம்பிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் எழும்புகிறீர்கள். இப்ப நாம் பார்க்கிறோம் அதே வசனத்தில், 24 வசனத்தின் ஒரு பகுதியை நாம திரும்ப நாம பின்பகுதியை நாம் கடைசியில் நாம பார்க்கலாம். இப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். யோசேப்பு என்ன செய்கிறான், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அப்படின்னா, யாருடைய தேவன், யாக்கோபின் தேவனாலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் உறுதியாய் எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கத்தக்க விதத்தில், அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த யுத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடிமையாய் விற்கப்படுகிறான், சிறைச்சாலையில் போடப்படுகிறான், இப்படிப்பட்ட எல்லா யுத்தங்கள் வருது பாத்தீங்களா. அந்த யுத்தங்கள் எல்லாவற்றிலும் அவன் ஜெயிப்பதற்கு அவனுடைய கரங்கள் அது பலப்படுவதற்கு, அது பரிசுத்த ஆவியானவராலே அவனுடைய புயங்கள் பலப்படுவதுங்கிறது, அது யாக்கோபின் தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவன் உனக்கு துணையாய் இருப்பார். யாக்கோபு யோசேப்பை தன்னுடைய அந்திம காலத்தில் ஆசீர்வதிக்கும் போது இதை சொல்லுகிறான், உனக்கு தேவன் துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, நீ எவ்வளவு பெரிய யுத்த களத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இந்நாளில் நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அது பொருளாதார பிரச்சனையா, வேலை என்கிற பிரச்சனையா, குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனையா, அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு துணை இருப்பார், உன்னுடைய தேவன் உனக்கு துணை இருப்பார், யாக்கோபின் தேவன் உனக்கு துணை இருப்பார், அவர் உன் கரங்களை பலப்படுத்துவார், அவர் உன் தோள்களை பலப்படுத்துவார், அவர் உன்னுடைய விரல்களை யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கிற தேவன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி யுத்தம் பண்ணுவது என்பதை அவர் பயிற்றுவிப்பார். தேவ பிரசன்னத்தில் நீ காத்திரு, அப்பொழுது அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமை மகனே, அருமை மகளே, கர்த்தர் உனக்கு இந்த நாளில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒரு மகனாக, தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒரு மகளாக, ஓ கர்த்தருடைய ஆவியானவரோடு, பிதாவாகிய தேவனோடு அனுதினமும் உறவாடுகிற ஒரு அன்பின் மகனாக நீ காணப்படுகிற போது, எப்படி யோவான் இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த அவருக்கு அன்பான சீஷனாய் இருந்தானோ, அதுபோல தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் காத்திருந்து தேவனுக்கு பிரியமான அன்பின் பிள்ளையாக, அன்பான சீஷனாக நீ இருக்கிற போது, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உயர வானத்திலிருந்து உண்டாகக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கடினமாய் உழைத்து போராடி 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 கரளையான நிலத்தில் விதைத்ததை போல் இத்தனை ஆண்டுகள் பாடுபட்டது போதும், இப்ப தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்கள், என்னை இழுத்துக் கொள்ளும், நான் ஓடி வந்துடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும் சொல்லி உன்னத பாட்டுல அவள் பாடுகிறதை போல் நீங்கள் பாடுங்கள், அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள், என்னை இழுத்துக்கோங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஓடி வந்துடுறேன் ஆண்டவரே, உங்க நான் உங்க அறைக்குள்ள வந்து உங்களோடு சேர்ந்து ஒரு காதலனும் காதலியும் ஒன்றாய் இணைந்து கொண்டு அவங்க எப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களோ அதை காட்டிலும் அதிகமாய் நான் நேசிக்க தயாராயிருக்கிறேன் ஆண்டவரே,
எனக்குள் ஒரு நேசத்தி எழும்பட்டும் என்று சொல்லி கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உனக்கு சொல்லுகிறார், உனக்குள் ஒரு நேசத்தி இன்று பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. ஓ ரஷந்தல் கரா நந்தலபா லபூரிபா லியாந்திரகே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கர்த்தரை நேசிக்கக்கூடியதான ஒரு நேசத்தி இன்றைய தினத்தில் உனக்குள் பற்றி எரிவதாக. உனக்குள் காணப்படுகிற அந்த நிர்விசாரத்தின் ஆவிகள் எல்லாம், உனக்குள் காணப்படுகிற தேவனை நெருங்க முடியாத பலகீனங்கள், பாவ பலகீனங்கள் எல்லாம் விலகுவதாக கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உனக்குள் ஒரு நேசத்தியை இன்றைக்கு நான் மூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் ஒரு நேசத்தியை ஊற்றுகிறார். அப்போ நீ தேவனோடு கூட நெருங்கி அவருடைய அறைக்குள் அவரோடு கூட உறவு கொள்ள ஆரம்பிக்க 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 வானம் உனக்கு திறக்கப்படும். ஏற்கனவே கடந்த மாதத்துல நம்ம வானம் திறக்கப்படும் ஜெபத்தை குறித்து நாம் பார்த்திருந்தோம். அந்த மெசேஜஸ் 4 மெசேஜ் இருக்கு, அதை கூட நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வான மண்டலம் அது திறக்கப்படும். அந்த வானத்தில் இருந்து, உயர வானத்தில் இருந்து உண்டாகக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரும். அதே போல கீழே ஆழத்தில் இருந்து உண்டாகக்கூடும் கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கடந்து வரும். அந்தகாரத்தின் புதையல்கள், ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாகும். ஓ ரஷி மாரே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு ஹிடன் ட்ரெஷர்ஸ், மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் கிடைப்பதற்கும் கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறார். வானத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறதற்கும் ஆயத்தமாயிருக்கிறார். ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். 26 வசனத்துல யோசேப்புக்கு யாக்கோபு சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதங்கள் உண்மையிலும் தங்கி இருப்பதாக. 26 வசனத்தில் இருந்து இப்பொழுது நான் வாசித்து அதன் வெளிப்பாட்டை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. பாருங்க, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது யோசேப்பின் தகப்பன் யாக்கோபு, யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஈசாக்கு ஆபிரகாம் அவனுடைய தகப்பன்கள், ஈசாக்கு ஆபிரகாம், ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் நான் ஐஸ்வர்யவானாயிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அதிகமாய் இருந்தது. ஐஸ்வர்யம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, என்னுடைய வாழ்வின் சகல பகுதிகளிலும் என்னுடைய தகப்பன்மார்களாகிய அந்த ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபாகிய நான் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருந்தேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டின. அது அப்படியே ஒரு மலை மாதிரி, மலையின் மலை உச்சியை போல என்னுடைய ஆசீர்வாதங்கள் எட்டினது. அந்த சேம் ஆசீர்வாதங்கள், அதே ஆசீர்வாதங்கள் யோசேப்புடைய சிரசின் மேலும், தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, இந்த யாக்கோபு அவன் சிறுவயது முதற்கொண்டே, அவனை அதாவது யோசேப்பினுடைய சிறுவயது முதற்கொண்டே யாக்கோபு மற்ற எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பை தான் அவன் நேசிக்கிறான். அதனால அவனுக்கு யோசேப்பை நேசித்த அவன் அவனுக்கு பல வருட அங்கியை தயாரித்து அந்த அங்கியை போட்டு மகிழ்கிறான். அப்போ அது ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன். அவன் என்ன செய்தான்னா, ஒரு தீர்க்க தரிசன செய்கையாக என்னுடைய மகன் யோசேப்பு அவன் எப்படி இருப்பான் என்றால், அவன் பல வருட அபிஷேகம் பெற்றவனாக இருப்பான். பல வருட அபிஷேகம் அவனுக்குள் இருந்து எழும்பும். அப்படிப்பட்டதான அபிஷேகம் அவனுக்குள் எழும்புகிறதற்கு அடையாளமாக பல வருண அங்கியை அவன் மேல் போடுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு போட்டான். இதை பார்த்து மாம்சத்தில் இருந்த அந்த யோசேப்பினுடைய மூத்த சகோதரர்கள் பொறாமை கொண்டதினாலதான் அவனை கொண்டு போய் எகிப்தில், எகிப்தியரிடத்தில் அடிமைகளாய் விற்று போட்டு விட்டார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, அவனுடைய தகப்பனுக்கு அவன் பிரியமானவனாய் இருந்தான். அந்த யாக்கோபுக்கு யோசேப்பு மிகவும் 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 பிரியமானவனாய் இருந்தான். அவன் மிகவும் பிரியமான இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே இம்பார்ட் பண்றான், அப்படியே யோசேப்புக்குள்ள இம்பார்ட் பண்றான். என் வாழ்க்கையில நான் எப்படி மலையின் உச்சி வரையிலும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேனோ அதே ஆசீர்வாதங்களை உனக்குள் நான் கடத்துகிறேன் ஆசீர்வதிக்கிறான். அவனுக்கு, அவன் கூட பிறந்த எந்த சகோதரர்களுக்கும், அந்த 11 பேருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கல. இவன் ஒருவனுக்கு மட்டுமே அந்த ஆசீர்வாத
ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அருமை தேவ பிள்ளையே, இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனிதனுக்கு பிரியமான குமாரனாக யோசேப்பு இருந்தான். அவன் பிரியமாய் இருந்ததற்கு காரணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பினுடைய அழைப்பு ஒரு காரணம், யோசேப்பு தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்தது ஒரு காரணம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிவார்கள். யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஆவிக்குரியவன், அவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்தறிந்தான். என்னுடைய 12 பிள்ளைகளில் இந்த யோசேப்பு ஒருவன் மட்டுமே தேவனோடு கூட நெருங்கின உறவையும் ஐக்கியத்தையும் கொண்டிருக்கக்கூடியவன். இவன் மட்டுமே தேவனால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவன் மட்டுமே இஸ்ரவேலின் இரட்சகனாக எழும்பக்கூடியவன் என்பது அவனுக்கு ஒருவேளை தெரிந்திருந்திருக்கும். அதனால் அவன் என்ன செய்தான் என்றால், அவன் தன்னுடைய சிறுவயது முதற்கண்டே அவனை நேசித்தான். அதே நேரத்தில் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தான் மறிப்பதற்கு முன்பாக அந்த யோசேப்புக்கு கொடுக்கிறான். அருமை தேவ பிள்ளையே, ஒரு மனிதனாகிய யாக்கோபு தான் நேசித்த பிள்ளைக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் மலையளவாய் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், என்னுடைய தகப்பன்மார்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு இவங்க பெற்றுக்கிட்ட ஆசீர்வாதத்தை விட நான் மலையளவாய் நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கடத்துகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நீங்கள் அவருடைய ஆசீர்வாதம், இவனுடைய ஆசீர்வாதம் மலையளவு என்றால் அவருடைய ஆசீர்வாதம் பூமிக்கும் பரலோகத்திற்கும் எட்டக்கூடியதான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நித்திய புரு பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருந்த அந்த யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை அவன் ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன்னு அதை இம்பார்ட் பண்றான், அதை உட்கடத்துகிறான். அப்போ அதை அப்படியே அவனுக்கு வாரி கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிறான்னா நம்முடைய பிதாவாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்னா, வானத்துக்கும் பூமிக்கும் பூமிக்குமாய் இருக்கக்கூடியதான அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த சகல ஆசீர்வாதங்களும் யாருக்கு உரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நேசிக்கிற பிள்ளைக்கு உரியது, அவரை நேசிக்கிற பிள்ளைக்கு உரியது. நன்றாய் கவனிங்கள், அவர் நேசிக்கிற பிள்ளைக்கு உரியது, அவரை நேசிக்கிற பிள்ளைக்கு உரியது. அவரை நேசித்து அவருடைய அறைக்குள் ஓடி சொல்லுங்கள், என்னை இழுத்துக் கொள்ளும், நான் உம்மோடு கூட இறங்கி ஓடி வந்து விடுகிறேன் சொல்லி, என்னை இழுத்துக் கொள்ளும், நான் உம்முடைய அறைக்குள் வந்து உம்முடைய அன்பில் நான் கழி கூறுகிறேன் சொல்லி அவருடைய அன்புக்குள் நீங்கள் நுழைந்து விடுங்கள். அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுங்கள். அப்படி அவருடைய நிபந்தனையற்ற அன்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் காணப்படுகிற போது என்ன நடக்கும்னா, பூமிக்கும் மலையளவுக்கும் காணப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள் யாரும் சொல்லாமலே, யாரும் கேட்காமலே, நீங்கள் கேட்காமலே, நீங்கள் ஏங்காமலே, நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் அது இறங்கி வரும். அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த யாக்கோபுடைய மலையளவாய் காணப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்னா, யோசேப்புடைய சிரசின் மேலும், அதே நேரத்தில் தன் சகோதரர்கள் 12 பேரிலும் விசேஷித்தவனாயிருந்த யோசேப்பின் உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பின் சிரசின் மேல் வருகிறது, எல்லாரிலும் 12 பேரிலும் விசேஷித்தவனாய் காணப்பட்டவனுடைய உச்சந்தலையில் வருகிறது. நீ விசுவாசிகளில் எல்லாரிலும் நீ விசேஷித்தவனாய் காணப்பட வேண்டும். உன் குடும்பத்தில் நீ விசேஷித்தவனாய் காணப்பட வேண்டும். உன் பட்டணத்தில் நீ விசேஷித்தவனாய் காணப்பட வேண்டும். ஊழியம் செய்கிற அருமை சகோதரனை உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ உன்னுடைய பட்டணத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியில நீ விசேஷித்தவனாய் காணப்பட வேண்டும். ஊழியத்தை செய்கிற வாலிப சகோதரனை நீ எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவனாய் காணப்பட வேண்டும். அப்படி நீ விசேஷித்தவனாய் காணப்படுகிற போது அவரோடு கூட நெருங்கின அன்பிலும் நெருங்கின உறவிலும் நெருங்கின ஐக்கியத்திலும் நீ காணப்படுகிற போது அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சிரசின் மேல், உங்களுடைய உச்சந்தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பூமிக்கும் வானத்திற்குமாய் காணப்படக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் மீது கடந்து வரும். அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வந்து தங்கிவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்கள் பாருங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். 24 வசனத்தின் பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க, இதனால் அவன் மேய்ப்பனும், அவனுடைய கரங்கள் என்ன ஆயிடுச்சு, அவனுடைய புயங்கள்
கைகள் என்ன ஆயிருச்சு, ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டன. அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க, அவன் ஆடுகளை மேய்க்கக்கூடியதான ஒரு மேய்ப்பனை போல் ஆனான், அதே நேரத்தில் இஸ்ரவேலின் கண்மலையாகவும் ஆனான். அப்போ இங்க நாம் பார்க்கிறோம், நேற்றைய தினத்திலேயே நான் இதை குறித்து சொன்னேன், அவன் குழியில் போடப்பட்டதும் அவன் எகிப்தியில் விற்கப்பட்டதும் அந்த அந்த எகிப்து தேசத்திற்கே அதிபதியாய் உயர்த்தப்பட்டதும் இது எல்லாம் தேவனுடைய திட்டம். இது எதற்காகனா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஆபிரகாமின் மூலமாக வந்த சந்ததியாகிய இஸ்ரவேலின் சந்ததி அது காக்கப்பட வேண்டும். அந்த காலத்திலிருந்து அது பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட்டு நித்திய நித்தியமாய் அது ஆசீர்வாதத்திற்குள் கடந்து வர வேண்டும், பழுகி பெருக வேண்டும். அந்த அந்த இஸ்ரவேல் வம்சத்தாரில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், இந்த பூமிக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்கிற ஒரு மகா பெரிய திட்டம் இருந்தது. அதனால இந்த திட்டத்திற்கு யோசேப்பு ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். தன்னுடைய சகோதரர்கள் அந்த 12 பேருக்கும் அந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவன் மேய்ப்பனாய் இருந்தான். அதே நேரத்தில் இஸ்ரவேலை காக்கக்கூடிய ஒரு கண்மலையாய் இருந்தான் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதை யாக்கோபு சொல்லுகிறான். யாக்கோபு என்கிற அந்த தீர்க்கதரிசி தன் பிள்ளையை பார்த்து அவன் சொல்லுகிறான், இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அருமை தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சகோதரனே, சகோதரியே, உனக்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் உன்னை விசேஷித்த மனுஷனாக, ஒரு விசேஷித்த மனுஷியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. எவ்வளவாய் நான் துன்பப்பட்டேன் என்று சொல்லுகிறாயா? நீ அதிகமாய் துன்பப்பட்டிருந்தால் உனக்குத்தான் அதிகமாய் அழைப்பு இருக்கிறது. நீ அதிகமாய் துன்பப்பட்டிருந்தால் நீதான் அதிகமாய் தேற்றப்படுவாய். நீ அதிகமாய் தாழ்த்தப்பட்டிருந்தால் நீதான் அதிகமாய் உயர்த்தப்படுவாய். உனக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பு அது ஒரு மேய்ப்பனுக்குரிய அழைப்பாக, ஒரு கண்மலையாய் மற்றவர்களை காக்கிறதற்கான ஒரு அழைப்பாக இருக்கலாம். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உன் குடும்பத்தின் சகலரையும் வழி நடத்துவதற்கு ஒரு அழைப்பாக இருக்கலாம். அதை நீ தேவனிடத்தில் கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி, அந்த அழைப்பின்படி வாழ்வதற்கு ஆயத்தமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். சங்கீதம் 118:22-23 வரை நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. யோசேப்பு அவனுடைய வீட்டார் எல்லாரும், வீடு கட்டுகிறவர்கள், அந்த வம்சத்தை கட்டுகிறவர்கள், அந்த அவர்களுடைய கோத்திரத்தை கட்டுகிறவர்கள், அவர்களுடைய வம்சம் இஸ்ரவேல் வம்சத்தை கட்டுகிறவர்கள், அவங்க என்ன செய்கிறார்கள், அந்த சந்ததியை கட்டுகிறவர்கள், அந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆகாதென்று தள்ளினதான அந்த யோசேப்பு என்னும் கல்லே அந்த மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதன் மீதுதான் அந்த இஸ்ரவேல் கோத்திரமே, அந்த இஸ்ரவேல் வம்சத்தாரை கட்டி எழுப்பப்பட்ட அந்த இஸ்ரவேலர் எல்லாரும் கட்டிக்கு எழுப்பப்பட்டார்கள். அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் தெரிந்து கொண்ட முழு ஜனமும் முழு சந்ததியும் அந்த யோசேப்பு என்னும் மூளைக்கல்லின் மேல் அவர்கள் கட்டி எழுப்பப்பட்டார்கள். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லின் மேல் கட்டி எழுப்பப்பட்டார்கள். அருமை பிள்ளையே, நீ உன்னுடைய குடும்பத்திலோ அல்லது உன்னுடைய சமுதாயத்திலோ அல்லது நீ எந்த பக்கத்தில் நீ தள்ளப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதே. நீ கவலைப்படாதபடி தேவ சமூகத்தில் காத்திரு, தேவனுடைய நேரத்திற்காக காத்திரு. கர்த்தருடைய நேரம் வருகிற போது உன் மீதுதான் அந்த சந்ததி கட்டப்படும், உன் மீதுதான் உன் குடும்பம் கட்டப்படும், உன் மீதுதான் உன்னை வெறுக்கிறவர்களும் ஒதுக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் கட்டப்படும். உன்னால் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம், உன்னால் தான் அவர்களுக்கு விடிவு காலம், உன்னால் தான் அவர்களுக்கு உயர்வு வரப்போகிறது. கர்த்தர் உன்னை வாதிக்கிறவர்களை உயர்த்துகிற ஒரு கல்லாக, மூளைக்கல்லாக கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறதை பார்க்க போகிறார். இயேசு கிறிஸ்துவையும் இப்படித்தான் அவர்கள் செய்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து ஆகாதென்று தள்ளப்பட்டதான அந்த கல்தான் மூளைக்கு தலைக்கல்லாகி இன்றைக்கு நாம் எல்லாரும் அவரின் மேல் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது கர்த்தராலேயே, 23 வசனம் பார்க்கிறோம், அது கர்த்தராலேயே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாகி இருக்கிறது. அருமை தெய்வ பிள்ளையே, கர்த்தரால் ஆகக்கூடியதான ஒரு காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்குள் இந்நாட்களில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது.
உன் வாழ்க்கை, நீ தேவ பிரசன்னத்தில் காத்திருக்க 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 உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றங்களுக்குள் கடந்து போகிறது. அந்த மாற்றங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு மூளைக்கல்லா இருந்து மற்றவர்கள் வாழ்க்கையெல்லாம் கட்டி எழுப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீ காரணமாய் இருக்கிறதுனாலே அதை பார்க்கிற போது அது கர்த்தராலே ஆயிற்று என்று எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமுமாய் இருக்கிறது. எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற காலம் வந்து விட்டது. ஏசாயாவின் புத்தகம் 28:16 நாம் பார்க்கிறோம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரமும் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். பாருங்க, இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக நான் ஒரு கல்லை சியோனிலே, சியோன் பட்டணத்திலே நான் வைக்கிறேன், அது டெஸ்ட் பண்ணப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதும் அது ரொம்ப விலையேற பெற்றதும் திடஸ்திபாரம் உள்ளதுமாகிய மூளைக்கல்லாய் இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பரீட்சிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து. அந்த மூளைக்கல்லாகி இயேசு கிறிஸ்து அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார், சாத்தானால் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார், பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது. கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்து அந்த தேவகுமாரன் அந்த விலையேற பெற்றவராய் இருந்தார். திடஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருந்தது. அவர் வசனத்தின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டின திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருந்தார். ஓ தேங்க்யூ லார்ட். அவரை விசுவாசிக்கக்கூடியதான விசுவாசி பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமை தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பரீட்சிக்கப்பட்டவனாக உன் வாழ்க்கையில இத்தனை நாட்கள் கடந்து வருகிற பாடுகளின் பாதைகளை பார்த்து நீ சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் பாடுகள், என் வாழ்க்கையெல்லாம் பிரச்சனைகள் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரீட்சிக்கப்பட்டதான கல் என்று சொல்லுகிறார், நீ டெஸ்ட் பண்ணப்பட்டதான கல் என்று சொல்லுகிறார். உலகத்துல சொல்லுவாங்களே, திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீ பரீட்சிக்கப்பட்டவள், நீ பரீட்சிக்கப்பட்டவன், நீ டெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறாய், உறுதியாக்கப்பட்டிருக்கிறாய், சோதனைகளின் மூலமாக இறுதி உறுதியாக்கப்பட்டிருக்கிறாய், பலப்படுத்தப்பட்டிருக்கிறாய். அந்த யாக்கோபுடைய புயங்கள் அது பலத்தன, அது மாதிரி நீங்கள் பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் உணர்வுகளில் பலப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தது, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து எப்படி அந்த விலையேற பெற்ற கல்லோ, அதே போல நீங்கள் விலையேற பெற்ற கல். அதே நேரத்தில் சோதனைகளின் நேரத்தில் நீங்கள் வசனத்தை தேடி 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 வாசித்து அதன் வழியாய் கடந்து வந்த கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கிறீர்கள். நீங்கள் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் பதறுகிறது இல்லை, உங்கள் வாழ்க்கையில எல்லாம் நன்மையாக முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுருவின் புத்தகம் 2:6-9 வரை நாம் பார்க்கிறோம், அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாகிய மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இதனால் அந்த இதிலேயே ஏசாயாவின் புத்தகத்திலேயே நாம பார்த்துட்டோம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பெற்றது. நீங்கள் வெளியேறப்பெற்ற விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது, அந்த கல் இயேசு கிறிஸ்து என்கிற கல், அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாதவர்களுக்கோ, வீடு கட்டுகிறவர்களினால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லாகவும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆகியிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 8 நாம பார்க்கிறோம், அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். பல கிறிஸ்தவர்கள் அப்படி இடறிக்கொண்டிருக்கிறார்கள், அதற்கென்றே அவர்கள் நியமிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் நீயோ தேவனோடு உறவாடுகிற கிறிஸ்தவன், உறுதியான கிறிஸ்தவன், உன் வாழ்க்கையை கர்த்தர் அந்த மூளைக்கல்லை போலவே அவர் கட்டி எழுப்புகிறார். 9 நாம் பார்க்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய
ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் பேதுரு இப்படி சொல்லுகிறார், நீங்கள் அந்தகாரத்தில் நின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. அருமை பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சும்மா இருக்காதீர்கள், எல்லா திசைகளிலும் ஓடுங்கள். ஓடி ஓடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அவர்களுக்கு அறிவியுங்கள். ராஜரிகமான ஆசாரிய கூட்டங்களாய் இருக்கிறீர்கள். ஆசாரியர்கள் மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் கடந்து போய் விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஆசாரியர்களுக்கு ரெண்டு வேளை உண்டு. ஒன்று, தேவனோடு கூட நெருங்கி இருப்பார்கள், தேவனோடு பேசுவார்கள். அடுத்தது, மனிதனோடு பேசிவிட்டு திரும்ப தேவனிடத்துல போய் அந்த மனிதன் சார்பாக தேவனிடத்தில் பேசுவார்கள். அப்ப ஆசாரிய ஊழியத்தை செய்கிற, ஜப ஊழியத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களுக்காக நீங்கள் மன்றாடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜப வீரர்களாய் இருக்கிறீர்கள். அடுத்தது, பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்களில் அநேக வெளிப்பாடுகளை இன்றைய தினத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நான் ஆவியில் உணர்கிறேன், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு கூட இந்த நாளில் பல காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய அழைப்பு, நான் அழைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இது நாள் வரை நான் பிரசங்கித்த எல்லா பிரசங்கங்களிலும் வருகிற வெளிப்பாடுகள் யாரோ ஒருவருக்கு தீர்க்க தரிசனமாக, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாயிண்டும் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாக கடந்து போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அநேக ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இந்த தேவ செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால், நான் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து நீங்கள் அப்படியே உயர உயர எழும்புவீர்களாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து உயர பறப்பார்கள், அப்படி உயர எழும்புவீர்களாக. ஒருவேளை ஒன்றுமே ஆண்டவர் உங்களோட பேசல அப்படின்னா, நீங்க ஒரு மூன்று நாள் உபவாசியுங்கள். உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் இருதயத்தை சரி செய்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க அப்படி சென்சிட்டிவா மாறத்தக்க விதத்துல உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அதில் அன்றிலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைபடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இடைபடுவாராக. எல்லா நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடருவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசேப்பினுடைய கரங்களை ஆண்டவரே, அவனுடைய தோள்களை உறுதிப்படுத்தின, புயங்களை உறுதிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் அருமை பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய புயங்களை உறுதிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எப்படி அவனுக்கு தன்னுடைய பிதாவினுடைய மலையளவான ஆசீர்வாதம் அவன் மேல் இறங்கி வந்ததோ, அதே போல உம்முடைய பிள்ளைகளின் மீது, அவர்களுடைய சிரசின் மீது ஆண்டவரே, உம்முடைய வானத்திற்கும் பூமிக்குமாய் வியாபித்திருக்கக்கூடிய உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மீண்டும் நாளைய தினத்தில் வேறொரு தேவ செய்தியின் மூலமாக நாம் சந்திப்போம், ஆமேன்.